குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம்தோறும் வாங்குவேன் இதயம். கொல்கத்தா ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரவு பணியில் இருந்த பெண் பயிற்சி டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார். நாட்டை உலுக்கிய இந்த சம்பவத்தில் சஞ்சய் ராய் என்பவரை கைது செய்து சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. சம்பவம் நடந்து ஒரு மாதமாக இருக்கும் நிலையில் இன்னும் நீதி கேட்டு கொல்கத்தாவில் போராட்டங்கள் தொடர்கின்றன. இந்த நிலையில் பெண் டாக்டரின் அம்மா எழுதியிருக்கும் கடிதம் வெளியாகி கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆசிரியர் தினத்தை ஒட்டி அவர் எழுதியிருக்கும் கடிதத்தில் தனது மகளின் கனவு பற்றி வேதனையுடன் எழுதியுள்ளார். படிக்க படிக்க எதையுமே ரணமாகிவிடும் அளவுக்கு அந்த கடிதம் இருக்கிறது. அவர் எழுதியிருப்பது, கொல்கத்தா பெண் டாக்டரின் அம்மா நான் தான். இன்று ஆசிரியர் தினம். உங்கள் அனைவருக்கும் என் மகள் சார்பில் மரியாதை செலுத்துகிறேன். அவள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே அடிக்கடி டாக்டராக வேண்டும் என்று சொல்வாள். அதுதான் அவளது கனவு. அவளது கனவுக்கு உரமிட்டு ஊக்கமளித்தவர்கள் நீங்கள்தான். உங்களை போன்ற சிறந்த ஆசிரியர்களால் தான் அவளது டாக்டர் கனவை நனவாக்க முடிந்தது. என் மகள் அடிக்கடி ஒரு விஷயத்தை என்னிடம் சொல்வாள், அம்மா எனக்கு காசு பணம் எல்லாம் வேணாம், நிறைய படித்து என் பேருக்கு பின்னால் நிறைய பட்டங்களை போடணும். என்னால் முடிஞ்சவர நோய்வைப்பட்டவங்களுக்கு தரமான சிகிச்சை கொடுக்கணும், இதுதான் என் ஆசைன்னு எப்பவும் சொல்வாள். அவள் கொடூரமாக கொல்லப்பட்ட நாளில் கூட அவள் மக்களுக்காக சேவை செய்தாள். வீட்டிலிருந்து கிளம்பி மருத்துவமனை போனதும் நிறைய நோயாளிகளுக்கு அக்கறையுடன் சிகிச்சை அளித்தாள். ஆனால் அன்று இரவே அவளது கனவுகள் கொடூரமான முறையில் கழுத்தை நெரித்து சிதைக்கப்பட்டன. மரணத்திற்கு முன்பு கூட எம்டி படிப்பில் நன்றாக படித்து கோல்டு மெடல் வாங்க வேண்டும் என்றுதான் தனது டைரியில் எழுதியிருந்தாள். அவளது எல்லா லட்சியமும் கனவும் இரவோடு இரவாக அழிந்து போனது. இவ்வளவு கொடூர சம்பவத்துக்கு பிறகும் கூட அனைத்து ஆதாரங்களையும் தடயங்களையும் மருத்துவமனை அதிகாரிகள் நிர்வாகிகள் அழிக்க பார்த்திருக்கின்றனர் என்று கடிதத்தில் உருக்கமாக எழுதியிருந்தார் பெண் டாக்டரின் அம்மா. அதே கடிதத்தில் ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் பணிபுரிவோருக்கும் ஒரு வேண்டுகோளை பெண் டாக்டரின் அம்மா வைத்தார். இந்த சம்பவம் குறித்து ஏதேனும் தகவல் ஆதாரம் இருந்தால் தைரியமாக கொண்டு வாருங்கள். அனைத்து மருத்துவ பேராசிரியர்கள், டாக்டர்கள், சுகாதார அதிகாரிகள், நர்ஸுகளை ஒரு தாயாக கேட்கிறேன். நல்லவர்களின் மௌனம்தான் குற்றவாளிகளுக்கு தைரியம் அளிக்கிறது என்று பெண் டாக்டரின் அம்மா கூறியிருந்தார். பெண் டாக்டர் கொலையில் சிபிஐ தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறது. கிட்டத்தட்ட 90% விசாரணை முடிந்துவிட்டது. விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இருக்கிறது. முன்னதாக இந்த சம்பவம் பற்றி கொல்கத்தா போலீசார் விசாரிக்கின்றனர். அப்போது அவர்களும் மருத்துவமனை உயர் பொறுப்பில் இருந்தவர்களும் சேர்ந்து இந்த சம்பவத்தை மூடி மறைக்க பார்த்ததாக பெண் டாக்டரின் பெற்றோர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். குறிப்பாக பெண் டாக்டர் கொலை செய்யப்பட்டதை ஏன் 7 மணி நேரமாக மருத்துவமனை நிர்வாகம் மறைத்தது? எதற்காக முதலில் தற்கொலை செய்து கொண்டார் என்று பொய் தகவலை கூறினர். சம்பவம் நடந்த மறுநாளே கிரைம் சீனில் தடயங்களை அழிக்க பல விஷயங்களை செய்திருக்கின்றனர். இது எப்படி நடந்தது? மகளின் உடலை 3 மணி நேரம் பார்க்க விடாதது ஏன்? அவசர அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் செய்து உடலை தகனம் செய்ய ஏற்பாடு செய்தது ஏன் என்று பெற்றோர் பல சந்தேகங்களை கிளப்பி வருகின்றனர். இந்த சந்தேகங்களை கிளப்பி ஜூனியர் டாக்டர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.